இந்த பிளவுகள் பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களை ஒன்று திரட்டுகிற மிகப்பெரிய பணிங்கிறது இடதுசாரிகளுக்கு இருக்கு. 4500 மெகாவாட் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தனியார்கிட்ட வாங்குறாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் டிபி பவர் பிரைவேட் லிமிடெட். இந்த டிபி பவர் பிரைவேட் லிமிடெட சில மாதங்களுக்கு முன்பாக அதானி வந்து 7000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவரவருடைய தனிப்பட்ட சொந்த பிற்போக்கான நம்பிக்கையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குவதுன்னு வந்துருச்சுன்னா எதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? தீண்டாமை என்கிற பாவச் செயலை எதிர்த்து 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பிஜேபி 100 வருஷம் இல்லைங்கிறது வேற விஷயம் பண்ணிட்டு இருப்போம். எங்கேயாவது வட மாநிலங்களில் பண்ணாங்களான்னா ஒரு பேப்பர்லையும் வரல. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். தீண்டாமை ஒழிப்புங்கன்னு ஆய்வு பண்ணிய விஷயங்களை வெளியிட்டிருக்கு. ஏதாவது சிங்கிள் இன்சிடென்ட்டுக்கு அனைவருக்கும் வணக்கம். சொல்வது தெளிந்த சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இத்தாலியில் ஒரு தேர்தல் நடந்தது, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு தீவிர வலதுசாரி கூட்டணி 46% வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற அந்த தருவாயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல ஐரோப்பிய வரலாற்றில் சமீப அண்மைக்கால வரலாற்றில் ஒரு பிற்போக்கான குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சி. முசோலினியால ஆதரவுகளால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிகாரத்துக்கு. ஆமாம், அதாவது இந்த மூணு கட்சி மூணுமே வலதுசாரி கட்சி தான். இந்த மூணு கட்சி கூட்டணியில் தலைமை தாங்குவதுங்கிறது வந்து பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலின்னு ஒரு கட்சி, இத்தாலிய சகோதரர்கள் கட்சி. இந்த ஜார்ஜியா மெலோனி தான் அடுத்தது பிரதமராக அதிபராக வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா ஒரு பெண் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றாங்கன்னு நம்ம மகிழ்ச்சி அடைய முடியலை. ஏன்னா அந்த பெண் வந்து எந்த மாதிரியான சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களுடைய அரசியல் பிரவேசம், மெலோனியோட அரசியல் பிரவேசம் வந்து ஒரு இளைஞர் அமைப்பினுடைய தலைவராக அவங்க வந்தாங்க. எந்த கட்சியோட இளைஞர் அமைப்பு அப்படின்னாக்க இத்தாலிய சமூக இயக்கம் அப்படிங்கிற ஒரு கட்சி. அது வந்து 1946 ஃபேஷிச முசோலினியினுடைய ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. கடந்த தேர்தலில் இவங்க வந்து ரொம்ப குறைவான வாக்குகளை பெற்றவங்க. ஒரு தேர்தலுக்குள்ள எப்படி இமாலய வாக்கை வந்து உருவாக்க முடியும்? ஆமாம், கடந்த தேர்தலில் வந்து இந்த இத்தாலிய சகோதரர்கள் கட்சி வந்து வெறும் 4% வாக்குகள் தான் வாங்குச்சு. அங்கே வந்து குறைஞ்சபட்சம் 4% வாங்கணும். இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா 26%, அந்த கட்சி மட்டும் 26% வாக்குகளை வாங்கி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கு. வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இத்தாலிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு பகுதி வாக்குகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். பொதுவாக கட்சிகளை நம்மெல்லாம் வர்க்க அடிப்படையில் கட்சிகளை பிரிப்போம். பெருமுதலாளித்துவ கட்சி, மாநில முதலாளித்துவ கட்சி, தொழிலாளி வர்க்க கட்சி, பெட்டி பூர்ஷ்வா கட்சி அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். ஆனால் பலர் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வலது, மையம், இடது அப்படின்னு பிரிப்பாங்க. அப்போது மையமும் இல்லாமல் ஒரு முறையான இடதும் இல்லாமல் மையத்திலிருந்து ஜஸ்ட்டு லெஃப்டை நோக்கி இருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்குது. இப்போ சமூக ஜனநாயக கட்சியெல்லாம் வந்து சென்டர் லெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தாலியில் இருந்த சென்டர் லெஃப்ட் கட்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நவீன தாராளமய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணிந்து போனதும் இந்த வலதுசாரிகளுக்கு ஒரு நல்ல களத்தை அமைத்து கொடுத்துருக்கு. அங்கே வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தேர்தல் அரசியலில் அவங்க வந்து முன்னுக்கு வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. 1990களில் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியை இந்த சோவியத் யூனியன் சிதறுண்டு அந்த பின்னணியில் ஒரு உலகளாவிய தாக்குதல்ங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எதிராக நடந்தபோது இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சி ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான், ஓஹோன்னு இருந்தது தான் ஒரு காலத்தில். இப்போ அந்த கட்சி வந்து கலைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பல கம்யூனிஸ்டுகள் குழுக்கள் இவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கம்யூனிஸ்ட் ரீஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இப்போ சமீபத்தில் ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதுலேயும் பல உடைசல்கள் ஏற்பட்டு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு புதிய இடதுசாரி மேடை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதில் இந்த கம்யூனிஸ்ட் ரீஃபவுண்டேஷனும் இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் தான் அது வந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப மக்கள் மத்தியில்
போக முடியலை. அதனால் அவங்களுக்கு அந்த 4% வாக்குகள் கூட கிடைக்கலங்கிறது தான் நிலைமை. அப்போ இந்த பின்னணியில் வரக்கூடிய காலத்தில் இடதுசாரிகள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கம் கூட இருக்கு. ஆங்கில ஹிந்து நாளிதழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகளை கொடுத்து எழுதும் போது எப்படி பிரெஞ்சில் எப்படி வலதுசாரிகள் வந்து செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்வீடனில் எப்படி வலதுசாரிகளுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அதை தொடர்ந்து இத்தாலியிலுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு பார்த்து அவங்க என்ன இந்து ஆங்கிலேயர் சொன்னால், நீங்கள் வந்து வாழ்வாதார உரிமைகளுக்கான போராட்டம், இந்த நவீன தாராளமயமாக கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை வந்து இடதுசாரிகள் அரசியலமைப்பு சாசனத்தை விரும்புவர்கள் முன்னெடுப்பதற்கான தேவை வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்கு என்பதை ஒரு பொதுவான நாளிதழ்களும் பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி வார்த்தைகளை கம்யூனிஸ்ட்கள் பேசுவார்கள், இடதுசாரிகள் பேசுவார்கள், ஆனால் இன்றைக்கு ஒரு ஜனநாயக வெளி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே இன்றைக்கி ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து முதலாளிகளுக்கே எவ்வளோ பெரிய சிக்கல் உருவாக்குறன்னு பேச முடிகிறது. முதலாளித்துவ சமூக அமைப்பால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது, அவங்களுடைய வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை வெளிப்படையாக இருக்கின்றது. ஆனால் தான் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய காலகட்டத்தில் மார்க்ஸோடைய நூல்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விவாதமாக்கப்படுகிறது, பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நியூ லிபரலிசம் என சொல்லக்கூடிய இன்றைய முதலாளித்துவத்துக்கு எதிரான கருத்தியல் ரீதியிலும் களத்திலும் ஒன்றுபட்ட போராட்டங்கள் தான் இதுக்கு தீர்வு என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. லூலாவுடைய வெற்றியாக தான், லூலா வந்து என்ன பிரேசிலில் வந்து என்ன ஒரு ஊழல் பண்ணுறாரு சொல்லிட்டு பொய்யான ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி சிஐஏ முழுக்க முழுக்க பிரச்சாரம் செய்து அமெரிக்க பிரச்சாரம் செய்து ஒரு நேர்மையான இடதுசாரி இயக்க தலைவரை ஊழல் குற்றச்சாட்டில் ஆண்டு கணக்கில் சிறையில் வைத்தார்கள். ஆனால் அங்கே வந்து என்னென்னா இடதுசாரி சக்திகள் இளைஞர்கள் மாணவர் அமைப்புகள் ஒன்றாக திரண்டு இன்றைக்கு தேர்தலில் முதல் சுற்றில் லூலாவோட வெற்றியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. கட்டாயம் இரண்டாவது சுற்றில் அவர் வெற்றி பெற முடியும் என்று நமக்கு பார்வையிருக்கின்றது. எனவே இன்றைக்கி பரந்துபட்ட இடதுசாரி ஒற்றுமை அவசியப்படுகிறது. அது முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு ஒற்றுமையோடு போராட்டத்தோடு நம்ம கொண்டு செல்லணும் நான் நினைக்கிறேன். அந்த வலதுசாரி கருத்தியலை எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய நவதாராளமய முதலாளித்துவத்தை எதிர்க்காமல் நவீன தாராளமய கொள்கைகளோட பல கட்சிகள் சமரசம் செஞ்சுச்சு. அங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகளும் குழுக்களும் அப்படியான சமரச பாதையில் போனால் தீர்வு கிடையாது. அதனால் நவதாராளமய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம், இவங்க என்னதான் வாய்ச்சவடால் பண்ணாலும் ஆட்சியில் போய் உட்கார்ந்த பிறகு இதே சிக்கன நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ள போகிறாங்க, பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ள போகிறாங்க, அதனுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி உழைப்பாளி மக்கள் மேலே போடத்தான் போகிறாங்க. பல நாடுகளில் இந்தியா உள்பட நம்ம பார்க்குறோம், அங்கேயும் அப்படி தான் நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது இந்த பிளவுகள் பிரிவினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களை ஒன்று திரட்டுகிற மிகப்பெரிய பணிங்கிறது இடதுசாரிகளுக்கு இருக்குது. அதில் வந்து இத்தாலிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கடந்த காலத்தில் முசோலினுடைய அந்த ஃபேஷிசத்தை அனைத்து மக்களும் எல்லா வித்தியாசங்களையும் கடந்து நின்று ஒன்று சேர்ந்து கூட்டாக எதிர்த்த அந்த ஒரு மாபெரும் வரலாறுங்கிறது வந்து இத்தாலிக்கு இருக்கு, இத்தாலிய மக்களுக்கு இருக்கு. முசோலினா பெரிய ஆளு, பெரிய பாசிசத்தின் உச்சத்தில் இருந்தவனே தூக்கி போட்டு ஓட வெளியே அனுப்பி ஜனநாயகத்தை பாதுகாக்க அந்த இத்தாலிய மக்கள் கட்டாயம் அதை முன்னெடுப்பார்கள். அப்படியே நீங்க இந்தியாவுக்கு வந்தோன்னா இப்ப நவராத்திரி விழாக்கள்லாம் வந்து இப்ப தமிழகத்துல நவராத்திரி செலிப்ரேஷன்ன்றது ஒன்றும் பெருசா இல்லை, பட் வட இந்தியாவில் நவராத்திரி விழா என்பது ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மத அடிப்படையில் பிளவுபடுத்தி அரசியல் நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் வந்து அந்த சங் பரிவார் கூட்டமும் வந்து செயல்படுவத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. அதான் நவராத்திரின்னு சொன்னா பொதுவா ஐதீகம் என்ன அப்படின்னாக்க மகிஷாசுர மர்த்தினி இதையெல்லாம் வந்து முன்னுக்கு நிறுத்துவாங்க. தீமையை நன்மை வெற்றி கொண்டது அல்லது கெட்டதை நல்லது வெற்றி கொண்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். சில மாதங்களுக்கு முன்னால நடந்து முடிந்த சிபிஎம்மினுடைய மத்திய கமிட்டி ஒரு விஷயத்த சுட்டி காட்டுச்சு. முன்னாலெல்லாம் சங்கிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்போ எடுப்பாங்கன்னா, அடுத்து வந்து சில மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னா அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்காக இப்படி சில கலவரங்களை அவங்க உண்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் வெற்றி என்பதை தாண்டி அவங்களுடைய அஜெண்டாவான இந்துத்துவ ராஷ்டிரத்தை நிர்மாணிப்பது அப்படிங்கிறத நோக்கி வேகமாக பயணப்படும் போது இந்த மாதிரியான கலவரங்களும் தாக்குதல்களும் வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வராது, அவர்களுடைய ரொட்டீன் வேலைகளில் ஒன்றாக மாறிவிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை சிபிஎம்மினுடைய மத்திய கமிட்டி ஆவணத்தில். அதான் இப்போ மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. ஆமாம், இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு சிறுபான்மை இளைஞர் வந்து வாகனத்தை எடுத்து போகும்போது அங்கே அறக்கூட இடிச்சிட வந்து ஒரு வண்டியில் ஓட்டுறோம் ஆக்சிடெண்ட் ஆகும், இடிப்போம், பிரச்சனை வரும் அதோடு. ஆனால் அந்த பிரச்சனையை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடிப்பது, ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய் மதிப்பான உள்ள வீடில் வந்து
ஒரு நாளில் வந்து இடித்து தகரத்து எடுக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கொடூரத்தையும் அட்டுழத்தையும் வந்து இந்த அதிகார வர்க்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்படுது. இல்லை உண்மையிலேயே பைக்கை வேகமாக ஓட்டி பிரச்சனை வந்து இந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னா கூட 15 வயது சிறுவன், இஸ்லாமிய சிறுவன் பண்ணாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அது வந்து இவன் பக்கம் 4 பேர் கூடி அந்த பக்கம் வந்து பிரச்சனை பண்ண இந்துக்கள், இந்து பெரியவர் அவர் பின்னால் 4 பேர் கூடி இந்த இந்து இஸ்லாம்னு பேசுகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இப்படி பிரச்சனைன்னு வரும்போது அது சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியலை. கூடி ரெண்டு தரப்பும் வந்து சண்டை போட்டுக்கிச்சு, வேகமாக பேசிக்கிச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தர் கல்லால் அடிச்சுக்கிட்டாங்கங்கிறது தான். ஆனால் இப்போ இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தில் டாண்டியா கர்பா அப்படிங்கிற மாதிரி இந்த நடனங்கள், இந்த கொண்டாட்டங்கள் தான் வந்து இந்த 9 நாளும் முக்கியமாக இருக்கும். அதுக்கு பந்தல் போட்டுலாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பந்தல் மேலே இஸ்லாமியர்கள் கல்லெறிந்தார்கள்னு ஒரு பக்கத்தை மட்டும் குற்றம் சொல்லி நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் திரும்ப எங்கேயோ வட மாநிலங்களில் தான் நடக்குது, தமிழகத்திற்கு அது வராதுன்னு பார்க்க முடியாது. இத்தனை காலமாக தமிழகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் சமீப காலமாக அண்ணாமலையோ வானதியோ அல்லது எல்முருகனோ ஹெச் ராஜாவோ பேசுகிற விஷயங்கள் தமிழகத்தில் பல இடங்களில் அவங்க வந்து காலூன்றுவதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து கிட்டத்தட்ட வட மாநிலங்களில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழகத்திலையும் வெகு விரைவில், நம்ம கவனமாக இல்லை என்று சொன்னால் வெகு விரைவில் வரும் என்பதற்கான முன்னோட்டமாக தான் இருக்குது. தமிழக மக்கள் வந்து இது குறித்து ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும், சங்கிகளை அண்டவே விடக்கூடாதுங்கிறது தான். சிறுபான்மை மக்களை வந்து ஒரு அச்சத்திலே வந்து 2ம் தர குடிமக்களாக உருவாக்க என்பதை அவங்க நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கலாம். நம்ம அக்டோபர் 2ம் தேதி வந்து காந்தியருடைய பிறந்த தினத்தை ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு 50 இடங்களில் ஊர்வலத்திற்கு அனுமதி வேண்டி நின்று அது நீதிமன்றம் கொடுக்க, அப்புறம் வந்து இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக நம்மளை வந்து அக்டோபர் 2ம் தேதி பேரணிக்கு அறிவிச்சிருந்தோம், மனித சங்கிலின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ரெண்டுமே வந்து நிறுத்தப்பட்டது. இப்போ வந்து 11ம் தேதி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமின்றி 40க்கும் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் பல்வேறு அரசியலுக்கு பங்கேற்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்க மனித சங்கிலி இயக்கம் வந்து இங்கே அரங்கு கொடுத்துருக்காங்க. மனித சங்கிலி விஷயத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தான் அதற்கான முன்முயற்சி எடுத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விசிகாவோட கலந்து பேசி அந்த 2 கட்சிகளும் சம்மதம் கொடுத்த அடிப்படையில் 3 கட்சிகளுடைய தலைவர்களும் சேர்ந்து தான் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினாங்க. இப்போ பல்வேறு அமைப்புகள் இதில் சேர்ந்துருக்கு. அமைப்புகளில் இல்லாத தனிநபர்கள் கூட அந்த 11ம் தேதி மனித சங்கிலியை வந்து வெற்றிகரமாக ஆக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குது. ஜனங்க வந்து இந்த பக்கம்தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் சிபிஎம் வந்து நினச்சிருந்தா அதை தனியாக கூட பண்ணியிருக்கலாம், நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோன்னு பேர் வாங்குவதற்கு செஞ்சுருக்கலாம். நம்ம அப்படி நினைக்கலை. ஒரு பரந்துபட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றாக வந்து அவர்களுடைய சென்டிமெண்ட், அந்த உணர்வை நாங்கள் வந்து இந்த பக்கம்தான் இருக்கோம், சங்கிகள் பக்கம் இல்லை, அவங்க செய்யக்கூடிய அராஜகத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துவதுங்கிறது இன்னைக்கு தமிழக சூழல்ல ரொம்ப தேவையான விஷயமா நான் பாக்குறேன். இது நம்ம இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா மதுரையினுடைய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையினுடைய ஒரு நீதிபதி வந்து தனி நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து அவருடைய பணி மாறுதலுக்காக வந்து தடை போகணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அவங்க வந்து என்னென்னா அரசியலமைப்பு சாசனத்து அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு நீதி கொடுக்க வேண்டிய நீதிபதி அவங்க என்ன தீர்ப்பு கூறான்னு சொன்னால் அவர் கர்மா அடிப்படையில் வந்து அவங்க வந்து அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பணி மாறுதலை நிறுத்தி வைத்து நீங்கள் மதுரையிலே வந்து வேற ஒரு துறையில் பணியாற்றலான்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. கர்மானா வந்து முன்வினை பயன். ஓகே, எனக்கு என்ன புரியலன்னா கர்மாவுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன சம்பந்தம், ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த குறிப்பிட்ட நீதிபதிக்கு வந்து கர்மாவில் நம்பிக்கை இருக்கலாம், சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்கலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் குறுக்க நிற்கல, அது வந்து தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீதிமன்றம்னு வந்த பிறகு தீர்ப்பு வந்து எதை அடிப்படையாக வச்சுருக்கணும், சட்டங்களையும் சட்ட ஷரத்துக்களையும் அரசியல் சாசனத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இருக்கணும். அவரவருடைய தனிப்பட்ட சொந்த பிற்போக்கான நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதுன்னு வந்துருச்சுன்னா எதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீதித்துறையினுடைய நடவடிக்கைகளை தீர்ப்புகளை நம்ம வந்து ஜனநாயக அமைப்புகள் உன்னிப்பாக கவனித்து அரசியலமைப்பு சாசனத்திலிருந்து விலகி செயல்படும் போது ஒரு கூர்மையான விமர்சனத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் அதை வந்து ஐசோலேட் பண்ணி இது சரி இது சரியில்லைங்கிறத சொல்றோம். பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து ஒரு முழுநீள அஜெண்டாவோட அடிப்படையில் ஒவ்வொரு படியா அவங்க வந்து எடுத்து வைத்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சித்தாந்த ரீதியான அல்லது கருத்தியல் மூளைச்சலவை அது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா?
இதுக்கு முன்னால கர்மாவை எல்லாம் மேற்கோள் காட்டி எத்தனை தீர்ப்பு வந்திருக்கு, அப்படியெல்லாம் தீர்ப்பு வந்ததுன்னா எவ்வளவு பெரிய எதிர்ப்புங்கிறது வரும். அப்ப இப்ப வந்து இந்த மாதிரியானது வரும்போது ஒரு சில அரசியல் கட்சிகள் மட்டுமே அதுல வந்து எதிர்வினை ஆற்றுவது, கருத்து சொல்வது, சில சிவில் உரிமை குரூப்புகள் மட்டும் அதை வந்து பண்ணுவது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்கள் மத்தியில இது வந்து தவறு அப்படிங்கிறது வரலன்னா என்ன ஆகும்னா, மெல்ல கொல்லும் விஷத்தை போல எல்லா தரப்பினர் மத்தியிலையும் இந்த கருத்தியல் ஊடுருவியதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் நம்ம விவசாயிகள் போராட்டத்தை போல போராட்ட களத்துல ஒற்றுமையும், போராட்டம் முடிந்து ஊர் திரும்பிய பிறகு பாஜக ஆதரவும் அப்படிங்கிற நிலைமை தான் மத அடிப்படையில சாதிய அடிப்படையில வரும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு திருமணம் ஆகாத பெண் வந்து கருவூறும் பொழுது அதை வந்து அந்த கருவை வந்து கலைப்பதற்கு சட்டரீதியான வந்து உரிமையை வந்து நீதிமன்றம் பேசியிருக்க நேரத்தில், அப்போ திருமணத்துக்கு முன்பாக பாலியல் உறவு வைத்துக் கொள்வதும் அது கருவுறுவதும் வந்து நான் வந்து அது எப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல வந்து இந்த தீர்ப்புகள் பேசியிருக்கிறாங்கன்னா நீதிமன்ற ப்ராசஸ் நடந்துக்கல, ஜுடிஷியல் ப்ராசஸ் இது எப்படி நடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது? அதாவது இந்த தீர்ப்பில் வந்து ரெண்டு மூணு அம்சங்கள் வரவேற்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே இந்த கற்கலைப்பு சட்டம், இந்த சட்டத்தினுடைய ஷரத்துகளில் ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து அனுமதிக்கப்படுது. அதாவது 20-24 அந்த வாரங்களுக்கு உட்பட்ட கரு, அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து கற்கலைப்பு செய்வதற்கான உரிமை இருக்குது, சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக, சில குறிப்பிட்ட சூழலில். இப்போ காரணங்கள்னு பார்த்தாக்க கரு நீடிப்பது வந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அல்லது பிறந்த உடனே பாதிப்பை ஏற்படுத்தும், அல்லது கரு நீடிப்பதுங்கிறது வந்து அந்த தாய்க்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்படியான காரணம் வரும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கைனகாலஜிஸ்ட் அவங்களுடைய அட்வைஸ் வாங்கி இதை வந்து பண்ணலாம், கருக்கலைப்பு பண்ணலாங்கிறது இருக்குது. என்ன மாதிரியான சமயங்களில் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து பாலியல் வல்லுறவு காரணமாக விரும்பத்தகாத கரு உண்டாகி இருக்கலாம், அந்த மாதிரியான சமயங்கள், அல்லது மனநிலை சரியில்லாத பெண்கள், 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுமிகள், இவங்கள்லாம் வந்து கருவுறும்போது அவங்கள அந்த கருவை கலைப்பதற்கான உரிமைங்கிறது இருக்குது. இப்போ எங்கே பிரச்சனைனா, இது எல்லாமே வந்து கருக்கலைப்பு உரிமை திருமணமான பெண்களுக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. 18 வயதுக்கு கீழங்கிறதெல்லாம் மைனருங்கிறதுல வந்துடுது. அப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கற்கலைப்பு செய்யலான்னு வரும்போது திருமணமான பெண்கள்னு வருது. அதில் தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சூழல் ஒரே மாதிரியாக இருந்து, இந்த காரணங்களும் ஒரே மாதிரியாக இருந்து, சம்பந்தப்பட்ட பெண் வந்து திருமணமானவர் அல்ல என்கிற காரணத்திற்காக இந்த உரிமை மறுக்கப்படுவது நியாயமில்லை. ஆகவே திருமணம்ங்கிற அளவுகோலை இங்கே கொண்டு வர வேண்டியதில்லை. சட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலும் காரணங்களும் பொருந்தி வருவதாக இருந்தால், திருமணமானவர்களாக இருந்தாலும் ஆகாதவர்களாக இருந்தாலும் இந்த உரிமை உண்டுங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவர்களுடைய தீர்ப்பினுடைய உள்ளடக்கம், அதனுடைய சாராம்சத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருநர்களுக்கு இது வந்து சாதகமாக அமைகிறது. இப்போ திருநர்னு சொன்னால் உடல் அளவில் பெண், அதே போல மறு உற்பத்தி அங்கங்கள் உறுப்புகள் இருக்கக்கூடிய பெண், ஆனால் ஆணாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கருவுற்று இந்த குறிப்பிட்ட காரணங்களுக்கு உட்பட்டு அவங்க வந்து கருக்கலைப்பு செய்வதானாலும் இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு அவர்களும் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களாக இருந்தாலும் இந்த வல்லுறவு என்பது கணவனால் செய்யப்பட்டாலும் அவங்க வந்து கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம்னு. பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், ஏன்னா ரேப்புங்கிறதுக்கான வரையறைங்கிறது வந்து பெண்ணினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக, பெண்ணினுடைய சம்மதம் இன்றி அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ வந்து மனைவியாக இருந்தாலும் மனைவியினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக, மனைவியினுடைய சம்மதம் இல்லாமல் கணவன் வந்து பலவந்தப்படுத்தி வல்லுறவு செய்யும் போது உருவாகக்கூடிய கருவை கலைப்பதற்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, ஐயோ கருவை கலைக்கலாமா, பாவ புண்ணியம், அந்த ரீதியில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கட்டற்ற பாலியல் உறவு, ஃப்ரீ செக்ஸ் என்பதற்கு வழிவகுக்குங்கிற முறையில் பார்க்க வேணாம். யதார்த்தத்தில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களில் பெண்ணையும் கருவையும் பாதுகாப்பையும் கணக்கில் எடுத்து இப்படியான உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு உச்சி சொன்ன அம்சங்கள் வந்து வரவேற்கத்தக்க வந்த அம்சங்கள், அது குறித்து உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசாங்கம் வந்து என்னன்னா, மின் விநியோகம் வந்து தனியார்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. மின் உற்பத்தி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, மேஜர் போர்ஷன் வந்து தனியார் தான், தனியார். இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து விநியோகத்தையும், விநியோகத்தில். இப்போ அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த போது இந்தியா முழுக்க மின் ஊழியர்கள் போராடினாங்க. தமிழகத்திலும் ஒரு உடனடியாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு
எதிர்ப்பியக்கு நடத்தது. ஆனால் அதோடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு பார்த்தா பாண்டிச்சேரி அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் இன்னும் சில மாநிலங்களில் வந்து என்னென்னா இந்த மின் விநியோகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஊழியர்கள் வந்து ஒரு பெரும் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வந்துன்னா சில தினங்கள் வந்து மின்சாரமே இல்லாமல் மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கிறது. இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து எப்படி வந்து அம்மக்கள் அமைப்புகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது? இப்போ வந்து புதுச்சேரியில் மின்வாரியத்தில் மொத்தமே 1700 பேர் தான், பொறியாளர்கள் உட்பட சேர்ந்து 1700 பேர். அதுக்கு அவ்வளோதான், அதனால் அதை நிறுத்த முடியாது. அதனால் டெண்டர் வந்து ஓகே ஆன பிறகு அதை அமல்படுத்துறதுக்கு முன்னால் உங்களோட கலந்து பேசி தான் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து வேலை போகாது அப்படியான சில விஷயங்களை சொல்லி போராட்டம் வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நவீன தாராள மைய கொள்கை அதில் ஒரு பகுதி தனியார் மயம் அப்படிங்கும்போது அரசாங்கத்தினுடைய அடிப்படை சேவைகளில் ஒன்று மின் விநியோகம். அதுவும் வந்து தனியார்மய பாதையில் சீரியஸாக போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு தான் புதுச்சேரி ஒரு அடையாளம். உத்தரப்பிரதேசத்துலேயும் வந்து மின் ஊழியர்களுடைய மகத்தான போராட்டம் நடந்து அதுவும் வந்து தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கு. நான் ஏன் தற்காலிகமாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா அவங்களுடைய அஜெண்டா மாறலை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வந்ததுனால ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்தி வச்சுருக்காங்க. அதனால் தொடர்ந்து நம்ம விழிப்போடு இருக்க வேண்டியிருக்கு. எல்லாமே எங்கே வருது அப்படின்னா இப்போ வந்து மின் கட்டணம் அதிகமாக வருவதற்கான ஒரு காரணம் கூட மின் உற்பத்தி வந்து தனியார் கையில் பிரதானமாக கொடுக்கப்படுகிற அந்த பாதை வந்து அகலமாயிட்டே வருது. இப்போ தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 16,000 மெகாவாட் மின்சாரம் வேணும்னு வைங்களேன், அதில் வந்து ஒரு 7,000 இங்கே டிஎன்இபி உற்பத்தி, இன்னொரு 4,000 சென்ட்ரல் பூல்லேருந்து வருது. ஒரு 4,500 5,000 மெகாவாட் வந்து தனியார்கிட்ட தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தனியார்கிட்ட வாங்கும்போது ஒரு நீண்டகால ஒப்பந்தம்ங்கிறத அவங்க போடுறாங்க. அதில் என்ன ஷரத்து அத்தியாவசியமாக இடம் பெறுதுன்னா இப்போ நான் ஒரு கம்பெனிகிட்ட அரசாங்கம் வந்து ஒரு 1,000 மெகாவாட் வாங்கணும்னு ஒப்பந்தம் போட்டுறேன்னு வைங்க, தினசரி ஒரு குறிப்பிட்ட 4 நாள் எனக்கு வேண்டியதில்லை. நான் வேண்டான்னு வாங்காமல் இருந்தாலும் அந்த 1,000 மெகாவாட்டுக்கான காசை நான் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி மின் கட்டணமும் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய கட்டணம், இது எல்லாம் சேர்ந்து தான். அதனால் நவீன தாராள மயம்னு நம்ம எதிர்க்கும் போது வளர்ச்சிக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாங்க. நவீன தாராள மயம் வளர்ச்சிங்கிற தப்பான விஷயத்தை யார் சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரில. அதனால் களத்தில் நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் இறங்கி போராட்டம்ங்கிற இடத்துக்கு வரும்போது தான் இப்படியான விஷயங்களை தற்காலிகமாவது பின்னுக்கு தள்ள முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதானியினுடைய கல்லாப்பட்டி நிரப்புவதற்காக தான் மோடி வேலை செய்கிறான்னு சொல்கிறோம். 4,500 மெகாவாட் வந்து தமிழ் அரசாங்கம் தனியார்கிட்ட வாங்குறாங்கன்னா அதில் ஒரு முக்கியமான நிறுவனம் டிபி பவர் பிரைவேட் லிமிடெட். இந்த டிபி பவர் பிரைவேட் லிமிடெடை சில மாதங்களுக்கு முன்பாக அதானி வந்து 7,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த அதானி அம்பானிக்காகவோ தான் இந்த மோடி அரசாங்கம் செயல்படும் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த தனியார் மயப்படுத்துறதுல இன்னொரு அணியாக என்னன்னா இப்போ நமக்கு டிஎன்இபி லிமிடெட் இருக்கு, அதுக்கு கீழே 2 துணை நிறுவனங்கள், டான்ஜெட்கோ ஒன்று, டான்ட்ரான்ஸ்கோ ஒன்று. ஆனால் நீங்கள் யூபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி நிறுவனங்கள், உத்தராஞ்சல் அதுக்கு ஒரு தனி நிறுவனம், பூர்வாஞ்சல் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது அதை வந்து பூர்வாஞ்சலை அவங்க தனியாருக்கு விடுறாங்க. சொத்து வந்து உள்கட்டமைப்பு உள்பட ஒரு 25,000 கோடி பெருமானம். ஆனால் டிலைட்னு ஒரு தனியார் நிறுவனத்தை தான் அசஸ்மெண்ட்டுக்கு விடுறாங்க. அவங்க சொத்துக்களை கூட்டி கழித்து பார்த்துட்டு இந்த புக் வேல்யூன்னு ரெஜிஸ்டரில் இருக்கும்ல, தேய்மானம் வருஷம் அதெல்லாம் போய் அவங்க வெறும் 1,500 கோடி ரூபாய் தான் சொத்துன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த 1,500 கோடி ரூபாய் சொத்தை பராமரிக்கிறதுக்கு வெறும் 27 கோடிக்கு தான் டெண்டருங்கிறது விடப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த 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 பிரச்சனையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பார்த்தாலும் அதில் 1,008 அபாயங்கள் இருக்குங்கிறது. முடிப்புண்டில் தோப்புன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட 10 அடிக்கு சுவர் எழுப்பி சுவருக்கு மேலே வந்து கண்ணாடியை உடஞ்ச கண்ணாடியை வந்து சொறி வச்சுருக்காங்க. எப்படி சுவர் எழுதியும் பின்னாடி வரக்கூடாதான்றதுக்காக தலித் மக்களை சுற்றி வந்து அந்த சுவர் வைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பினுடைய கவனத்துக்கு வந்தோடனே நேரடியாக தோழலை அங்கே பார்க்குறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழ நாகைமாலி சின்னத்துறை நேரடியாக அந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டு அரசின் கவனத்தை கொண்டு செல்கிறாங்க. அப்பவும் எதுவும் நடக்கலை. உடனடியாக பார்த்தோன்னா அடுத்து கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் அவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்பு போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதி நீங்கள் உடனடியாக தலையீடு செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் நடந்து பண்ண எதுவுமே நடக்காத போது அடுத்து அறிவிக்கிறாங்க தீண்டாமல் ஒழிப்பு முன்னியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நேரடி நடவடிக்கை ஈடுபட்டு செவரை இடிப்போம்னு சொல்கிறாங்க.
நாங்க இடிக்க தயார் சொன்னவங்க அரசு வந்து வந்து அந்த சுவரை வந்து இடிச்சிருக்கிறாரு. உத்தப்புறம் மாதிரி தான் நேரடி நடக்கு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில், அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரும்பு கம்பி வச்சுனோன்னா கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது காலைல சாயங்காலம் மட்டும்தான் தலித் மக்கள் அப்படியே தாண்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், இதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த வந்து என்னன்னா எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் கட்சி வந்து தலையிட்டு அந்த விஷயங்களை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. வாழவந்தான் கோட்டை, ஊத்துக்குடி தாலுக்காவில் வாழவந்தான் கோட்டை, அங்கே பழங்குடி மக்கள் வந்து அவர்களாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வந்து குடிசை போட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு தனியார் நிறுவனம் ஃப்ளாட்டு போட்டு விற்கிறது கட்டுறாரு. அவர் ஃப்ளாட்டு வியாபாரம் ஆகிறதுனால அதை சுற்றி அவங்கள சுற்றி என்னென்னா சுவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து என்னென்னா பழங்குடி மக்கள் சங்கம் வந்து நேரடியாக களத்துக்கு போகிறாங்க, தமிழ்நாடு தீண்டாமொழி பண்ணி போகிறாங்க. வட்டாட்சியோட ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை பலனளிக்கல, அரசு அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்பவும் அவங்க கண்டுக்கல. அப்புறம் நான் முடிவுறேன்னா நம்முடைய அன்பு தலைவர்களோட பி சீனிவாசனோட நினைவு தினம் தண்ணிக்கு நாங்களும் நேரடியாக இறங்கி அடிக்கிறேன் இடிக்கிறேன்னு வரும்போது தான் உடனே அரசாங்கம் வந்து இடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் மனு கொடுக்குறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், உரிய அதிகாரிகளுக்கு வந்து நேரடியாக விண்ணப்பம் கொடுக்குறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்த சட்ட ரீதியான எந்த நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா வந்து அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் போகல. இன்னும் கேட்டால் அதை காலம் கடத்தி கொண்டே போகிறாங்க. இல்லை இதில் தான் என்னென்னா இவ்வளோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம், இதெல்லாம் சொன்னால் வந்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. எதுக்கு வெக்கப்படணும்னு தெரில. இவ்வளோ செஞ்ச பிறகும் வந்து ஒரு செட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து வர்க்கத்தை தான் பேசுகிறீங்க சாதியை பேசுறது இல்லை அப்படின்னா அது என்ன செலக்டிவ் அம்னீஷியாவாங்கிறது எனக்கு புரியலை. இப்போ வந்து சிபிஎம்க்கு பேர் வரக்கூடாதுன்னா சொல்கிறவங்க பூரா நீங்கள் நல்லா செய்யுங்க, நிறையா செய்யுங்க, தனியாகவும் செய்யுங்க, நம்ம சேர்ந்தும் செய்யலாம். அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான சமூக ஒடுக்குமுறை பிரச்சனைகளில் தலையிடக்கூடிய சிபிஎம்ஐ அவதூறு செய்வதுங்கிறது எந்த விதத்துலேயும் பொருத்தமானது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. தீண்டாமை என்கிற பாவச்செயலை எதிர்த்து 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பிஜேபி 100 வருஷம் இல்லைங்கிறது வேற விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. சரி எங்கேயாவது வட மாநிலங்களில் பண்ணாங்களான்னா ஒரு பேப்பர்லையும் வரல. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆய்வு பண்ணியே விஷயங்களை வெளியிட்டிருக்கு. ஏதாவது சிங்கிள் இன்சிடென்ட்டுக்கு சாதிய கொடுமைக்கு தீண்டாமை பாகுபாட்டை கண்டிக்க அண்ணாமலையோ வானதியோ வந்து நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் கண்டிப்பாக வரமாட்டாங்க, உறுதியாக வரமாட்டாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தைன்னு நம்ம மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க மனுஸ்மிருதியை கையில் எழுந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள். மனுஸ்மிருதி என்பது நால்வர்ணத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இதை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களால் வந்து என்ன அவங்க கட்டாயம் வந்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க. உறுதியாக செங்கோடி இயக்கம் நிற்கும் என்பதை வார்த்தையில் மட்டுமல்ல களத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புணையும் பழங்குடி மக்கள் சங்கமும் ஒரு முக்கியமான கள போராட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் நம்முடைய பாராட்டில் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை செங்கோடி இயக்கம் தொடர்ந்து முன்னேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வணக்கம்.